நத்தையை பத்தி இப்ப சொல்லுவாங்க, நத்தையுடைய நன்மை தீமைகள். நத்தை பக்ஷீணம் குணம், நத்தை கறிக்கு மூடமுளையும் மலாசய பிணிகளும் நீங்கும். இதை தினமும் புசிக்கில் அஜீரணமும் சுக்கில பெருக்கமும் உண்டாகும். உபயோகிக்கும் முறை, இதனை பாகப்படி சமைத்துள்ள இச்செயலில் கூறப்பட்டுள்ள ரோகங்கள் நீங்கும், தாது விருத்தியும் உண்டு. இதனை வேக போட்டு மேலோடு நீக்கி எடுத்த ரெண்டவளம் சதையுடன் சிறிது வெங்காரம் சிறிது லவங்கப்பட்டை கூட்டி வெண்ணையோ வெண்ணெய் போல் அரைத்து இரு மடங்கு சர்க்கரை பாகு எடுத்து அதை போட்டு லேகிய பதமாக கிளறி தினம் கிளர்ச்சி கொட்டை பிரமாணம் மூணு வேளை சாப்பிட மூலம் போகும். மூலத்துக்கு அப்படி அந்த ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. மூளை சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிடலாம். இது வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. வேற என்ன கொடுத்துருக்காங்க நத்தைக்கு? நத்தையுடைய நன்மைகள் இவ்வளோதானே இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து மூல ரோகிகள் அதிகமாக பயன்படுத்திங்க. அந்த மேலே வந்து என்ன இதுக்கெல்லாம் நல்லதுன்னு கொடுத்துருங்க. நத்தை கறிக்கு மூளை முளையும், மூளை முளைக்கு தான், மூளை சம்மந்தப்பட்டவங்களும் தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. அடுத்து மலாசய பிணிகளும் நீங்கும். மலாசய பிணிகள்னால் மழை சம்மந்தப்பட்டது. வேற இதை தினமும் புசிக்கில் அஜீரணமும் சுக்கில பெருக்கமும் உண்டாகும். அஜீரணம் உண்டாகுது, சுக்கில பெருக்கம் உண்டாகிறது நல்லது. அஜீரணம் உண்டாகக்கூடாது, சுக்கில பெருக்கம் உண்டாகிறது நல்லது. அது தாது விருத்தி சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்ப நல்லதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் நத்தை வந்து மூளை ரோகிகளும் தாது புஷ்டி கம்மியாக இருக்கிறவங்களும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நத்தை சூப் வச்சு சாப்பிடுவாங்க, அந்த காலத்தில் இழப்புக்கு ரொம்ப நல்லதுன்னு அதை சாப்பிடுவாங்க. அதையும் நீங்கள் சாப்பிட்றது நல்லது.